வணக்கம் நண்பர்களே இது கோமலா குக்கிங் ஸ்டைல் நான் கோமலா இன்று நாங்கள் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுண்டு பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சிட்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துருவோம் முதல் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்கிறேன் அரை தேக்கரண்டி வெந்தயம் ஒரு துண்டு கருவாப்பட்டை அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு அளவுக்கு கடலைப்பருப்பு ஐந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சிறிதளவு அதோடு ஆறு தேக்கரண்டி அளவுக்கு தேங்காய் திருவள்ள எடுத்திருக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஐந்து சிறிய கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் இருபது சின்ன வெங்காயம் ஐந்து பல் பூண்டு தாலிக்கு தேவையான அளவுக்கு கடுகு சீரகம் கால் தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் மூன்று தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் நான்கு காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சிறிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு பல புளி எடுத்திருக்கிறேன் சர்க்கரை அதோடு சேர்த்து இரண்டு நடுத்தர அளவிலான தக்காளி அரைத்து வைத்திருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் நான் மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்ருக்கு ரெண்டுக்கு நான் கறிக்கு முழுதாகவே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சீரகம் பட்டை கடலைப்பருப்பு மிளகு எல்லாம் போடுறேன் போட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர விடுறேன் வந்தா பிறகு சின்ன வெங்காயம் அதுக்கு பிறகு கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வறுபட்டா பிறகு தேங்காய் துருவல் போட்டிருக்கிறேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லாவே வறுபட்டால் நல்லா இருக்கும் தான் இந்த கறி வந்து ரெண்டு நாளைக்கு பழுதாகாமல் இருக்கும் நாங்கள் தேங்காய் கொஞ்சம் வறுபடாமல் எடுத்தோம் என்றால் இலகுவில் அது பழுதடைந்துவிடும் கொஞ்சம் பொன்னரமாக வார அளவுக்கு நாங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு இதை வறுத்து கொள்வோம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வடிவாக வரப்பட்டுட்டுது இது ஆறின பிறகு நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுக்க போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் கத்திரிக்காயை நான் இப்படி நீள வாக்கில் வெட்டிட்டு உப்பு மஞ்சள் போட்டு பிறட்டித்தான் வச்சுருக்குறேன் இந்த காம்பு பகுதிகளை நான் முழுதாக வெட்டாமல் ஒரு அரைவாசிக்கு வெட்டிட்டு வெச்சிருக்கிறேன் இரண்டு சொன்னால் நாங்கள் பகுதியை வெட்டைக்குள்ளே அந்த கத்திரிக்காய் ரெண்டாக பிளந்துடக்கூடாதுன்றது கண்டித்தான் நான் அப்படி வச்சிருக்கிறேன் அப்படி ரெண்டாக பிரிஞ்சிட்டால் அது வடி பார்க்கவும் வடிவில்லாமல் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இப்போ தெரியும் இந்த கத்திரிக்காய் நல்லபடியாக பொரிஞ்சிட்டு மேல் பக்கம் கரைக்கிறவும் கூடாது அதே நேரம் இந்த கத்திரிக்காய்க்கு உட்பகுதியை நல்லபடியாக வேகி வரணும் அதால் நாங்கள் அடுப்பு கொஞ்சம் குறாய்ச்சி வச்சு தான் பொறிச்சு நாங்கள் இப்போ கரை நான் அன்றைக்கு மண் சட்டியை தான் எடுத்துருக்குறேன் மண் சட்டியில் தான் அன்றைக்கு கரை செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு ரெண்டும் போட்டுனேன் ரெண்டும் பொரிஞ்சு வந்தால் பிறகு காய்ந்த மிளகாய் போட்டிருக்கிறேன் காய்ந்த மிளகாயும் பொறிஞ்சா பிறகு சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதங்க விடுவோம் அதுக்கு பிறகு பூண்டு இந்த நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லபடியாக வதங்கக்குள்ளே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வாசனை கொண்டு வரும் அதோட கறிவேப்பிலை இதை நாங்கள் கொஞ்சம் நல்லாவே பொன்னுற மாற அளவுக்கு வதங்க விட்டு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லபடியாக வதங்கி வந்துட்டுது இதோட நான் அரைத்து வைத்திருந்தேன் தக்காளி சேர்க்குறேன் தக்காளியை நாங்கள் வெட்டிட்டு போடலாம் அப்படின்னு சொன்னால் நல்லா சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டிட்டு போட்டால் தான் இந்த எண்ணியோட சேர்ந்து இதை வதங்கி வ வரக்குள்ள நல்ல ஒரு இறுக்கமாக இருக்கும் எல்லாட்டிக்கு தண்ணி கறி மாதிரி வந்துடும் நான் உப்பு போட்டனேன் அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டனன் இப்போ தேவைக்கேற்ப மிளகாத்தூள் நான் நாண்டைக்கு மூன்று அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணுமென்றால் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே போட்ட எல்லாமே நல்ல வடிவாக எண்ணெயில் வதங்கி வந்துட்டுது நாங்கள் இப்போ அரை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் நாங்கள் தானே அதை சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு ஏ இருக்கிறதோட நல்ல வடிவாக கலந்து வாரா போல் நல்ல வடிவாக கிளறி விடுவோம் அந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அரைத்து வைத்திருந்த இந்த விழுது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் கறிக்கு அதோடு அந்த கறி நல்லா இருக்கமாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந் அரைத்து வைத்திருந்ததெல்லாம் போட்டால் பிறகு நான் இதில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்து புளி ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ நான் அதை விட போகிறேன் இப்போ பழப்புளி விட் விட்டுக்கொள்வோம் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டா பிறகு நான் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் எடுத்து அதையும் விடுறேன் விட்டுட்டு இப்போ கறியை நல்ல வடிவாக ஒரு கொதி கொதிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கறி நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டுது இந்த நேரத்தில் நாங்கள் பொறிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயை போட போகிறோம் கத்திரிக்காயை கவனமாக போடுவோன்னு ஏன்னால் கத்திரிக்காய் இயக்கமாக பொறிஞ்சதால் கெதியில அது உடைஞ்சிரும் உடைஞ்சிரும் அதனால் நாங்கள் வடிவாக இப்படி போட்டுட்டு வடிவாக சமப்படுத்தி விடுவோம் எல்லா இடத்துலையும் அந்த கத்திரிக்காய் படுறோம் போல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கறி நல்லா கொதிச்சுட்டுருது இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வலிக்கிட்டுருது இந்த நேரத்தில் நான் ரெண்டு தேக்கிறனிய அளவுக்கு சர்க்கரை போடுறேன் சர்க்கரை ஏன் சேர்க்குறோம் என்று சொன்னால் அந்த புளிப்பு பழப்புளி விட்டு செய்த இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நாங்கள் கடைசியில் கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்து சுவையை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் தான் நான் இந்த சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இப்போ ஒரு நாங்கள் இனிப்பு ஏதாவது செய்யக்கல அதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பம் சுவை கூடுதலாக இருக்கிறதுக்காக அதே போல் தான் இதுக்கும் நான் செய்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிட்டு நீங்களும் ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பதிவு செய்யுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல் அடையாளத்தையும் விடுங்கள் நன்றி வணக்கம்